வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ராகி புட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. ராகி மாவுங்க, கால் ஸ்பூன் சால்ட்டுங்க, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாங்க. மாவு நல்லா இந்தளவுக்கு கலந்துக்கோங்க, ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாதுங்க. இப்படி நம்ம கையில் பிடிக்கும் போதுங்க இந்தளவுக்கு இருக்கணுங்க, கொதித்து விட்டால் நல்லா உடையணுங்க. இப்போ டம்ளரில் ஃபில் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுக்கணுங்க, அப்புறம் மாவுங்க. ஒன் பை ஒன்னாக அப்படியே போட்டுக்கிட்டா போதுங்க. லைட்டாக அமுத்திட்டா போதுங்க. தண்ணி அரை லிட்டர் ஊற்றுனதுங்க, நல்லா காஞ்சிடுச்சுங்க, உள்ளுக்குள்ளே வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு இப்படி தட்டை வச்சுருங்க, அது மேலே டம்ளர் வைங்க. ஒரு 15 நிமிஷம் வேகட்டுங்க. தண்ணி நல்லா கொதிகிறதுனாலங்க 15 நிமிஷம் மீடியம்லேயே வச்சுக்கலாங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. சூடாக இருக்குங்க, துணி பிடிச்சி எடுத்துக்கோங்க. தட்டில் எடுத்து போட்டுக்கலாங்க. கொஞ்சம் சூடு போனதுக்கப்புறங்க இப்படி வச்சுட்டுங்க, லைட்டாக தட்டினிங்கன்னா வந்துடுங்க. சூப்பரான சத்தான ராகி புட்டு ரெடிங்க. கரும்பு சக்கரை இல்லைன்னா வெள்ளை சக்கரையும் கூட போட்டுக்கலாங்க. நீங்களும் இதுபோல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.